பிரபாஸோடைய நடிப்பில் அடுத்து வெளியே இருக்கு வர இருக்கிற படம் ஆதிபுருஷ். இந்த படத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சலார். இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய பட்ஜெட்னு சொன்னாங்க. பேசிக்காக இந்த படத்துடைய மொழி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தெலுங்கு மூவி. இது இதுக்கு முன்னே வெளியே வந்த கேஜிஎஃப் படத்தை டைரக்ட் பண்ண பிரசாந்த் நீலோடைய பயங்கரமாக எஃபர்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்துட்டு கேஜிஎஃப் ஃபிலிமை தயாரித்த அதே விஜய் கிரகாண்டூர், அதாவது ஹொம்பேல் நிறுவனம், இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க. புவன் கவுடா இந்த படத்துக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. உஜ்வால் குல்கர்னி இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணுறாரு. கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் பண்ண ரவி பஸ்ரூர், இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஜெகபதி பாபு, ஸ்ருதி ஹாசன், மலையாளத்தை சேர்ந்த பிருத்விராஜ், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பிரபாஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. முதல்ல நான் சொல்லினேன், விஜய் கிரங்காண்டூர், ஹொம்பேல், அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த படம் தேட்டருக்குலாம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த படம் தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுது.